வெல்கம் டு சுபாஷ்பே திருப்பதி போனாலே நமக்கு திருப்போம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி கார்த்திகை எண்ணிக்கி நாம் ஏற்றுகிற தீபம் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் திருப்பத்தை தரும் அப்போ அந்த வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு வர்ற அந்த கார்த்திகை தீபத்தை போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும் என்னென்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா எத்தனை விளக்கு ஏற்றலாம் பழைய விளக்குகளை நம்ம பயன்படுத்தலாமா கார்த்திகை தீபம் எப்படி ஏற்றுவது அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் தீபம் வைக்கலாம் இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த வீடியோ அமையும் தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுபாஷ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் வர பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்றதான் பொதுவாக நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு இருபத்தேழு விளக்குகள் ஏற்றணும் இருபத்தி ஏழுன்ற நம்பர் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்குது நம்ம இருபத்தேழு விளக்குகள் ஏற்றி நம்ம வீட்டை சுற்றி வைக்கும்போது சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதான் ஐதீகம் அவ்வளோ விளக்குகளும் ஏற்ற முடியாதுங்க இவ்வளோ விளக்குகளாக வாங்கி அதில் என்ன நிறைய செலவாகும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்பது அகல் விளக்குகளையாவது வாங்கி அதில் தீபம் ஏற்றி வைங்க நம்ம ஏத்துற விளக்கு கண்டிப்பாக இருந்தா ரொம்பவே சிறப்பு அடுத்த கேள்வி பழைய அகல் விளக்குகளை நாம் பயன்படுத்தலாமா அப்படின்றதான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய அந்த இருபத்தேழு விளக்குகளுமே புதுசாக தான் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லைங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம லாஸ்ட் இயர் பயன்படுத்தின விளக்கு இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதில் ஏதாவது விரிசல் இருக்கா இல்லை உடஞ்சிருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க அப்படி விரிசலோ உட உடைஞ்சு அதை தூக்கி போட்டுட்டு நல்லா இருக்க விளக்குகளை மட்டும் வச்சுக்கோங்க எண்ணிக்கைக்கு அப்படி மீதி மீதி விளக்கு இருபத்தேழில் இருக்கிற விளக்குகளை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு புதுசாக வாங்கிக்கோங்க அதில் தலைவாசலில் நம்ம ஏற்றக்கூடிய ரெண்டு விளக்கு இருக்குது இல்லைங்களா அது வந்து கண்டிப்பாக நம்ம புதுசு தான் ஏற்றணும் அதனால் குறைஞ்சபட்சம் ரெண்டு விளக்குகள் புதுசு நம்ம வாங்கிக்கிடணும் ஏற்கனவே இருபத்தேழு விளக்குகள் பழசு இருந்தாலும் ரெண்டு விளக்குகள் மட்டும் புதுசாக சாஸ்திரத்துக்காக வாங்கிட்டு அதை தலைவாசலில் ஏற்றுறது மாதிரி பார்த்துக்கோங்க மற்ற விளக்கு எல்லாமே பழசாக இருக்கலாம் அதில் பிரச்சனையே இல்லை நமக்கு அடுத்த கேள்வி கார்த்திகை தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படின்றது தான் அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு விளக்குகளையும் அழகாக சுத்தம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சள் குங்குமத்தையுமே பட்ஸ் யூஸ் பண்ணி வைங்க அது ரொம்ப அழகாக பொருத்தமாக இருக்கும் அதில் விளக்குகளில் நல்லெண்ணெய் விட்டு அல்லது நெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் திரி போட்டு தீபத்தை ஏற்றணும் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது பெட்ரு முடிஞ்சால் நெய்யும் நீங்கள் யூஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம் இருபத்தேழு தீபத்தையுமே தீக்குச்சியை உரசி உரசி நம்ம பற்ற வைக்கக்கூடாது எப்படி தீபம் ஏற்றணும்னா ஒரே ஒரு தீபத்தை மட்டும்தான் தீக்குச்சியால் ஏற்றணும் அதுக்கப்புறம் அந்த தீபத்தை வச்சே மற்ற இருபத்தாறு தீபங்களையுமே நம்ம ஏற்றிக்கணும் ஒரு இருந்து மற்ற தீபங்களை நம்ம ஏற்றுவது தான் கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்பே அடுத்த கேள்வி இந்த கார்த்திகை தீபத்தை நம்ம வீட்டில் எங்கேலாம் வைக்கலாம் வீட்டில் இருக்கிற அனைத்து வாசல்கள் எல்லா வாசல்லையுமே தீபம் கண்டிப்பாக நம்ம ஏற்றணுங்க பால்கனி வறண்டா மாடிப்படி இருந்ததுன்னா மாடிப்படியிலையும் ஏற்றணும் கோலம் போட்டிருக்க இடத்துல அழகாக வச்சுருப்போம் நம்ம ஏற்கனவே அது மட்டும் இல்லை துளசி செடி இருக்குதுன்னா அந்த இடத்துலையும் நம்ம ஒரு விளக்கு கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும் முக்கியமாக கிச்சனில் கிழக்கு பார்த்து ஒரு தீபத்தை கண்டிப்பாக நம்ம ஏற்றணும் கிச்சனில் விளக்கு ஏற்றாமல் விட்டுறவே கூடாது இந்த நான்கு கேள்விகளுக்கும் இப்போ பதில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கார்த்திகை தீபத்தைக்கி எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் பழைய விளக்குகளை நம்ம பயன்படுத்தலாமா அடுத்தது ஒவ்வொரு விளக்குகளையும் நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுருக்கலாம் எங்கெல்லாம் அந்த தீபங்களை வைக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு செயலை போதும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோன்னா ரொம்பவே சிறப்பாக அமையுங்க அண்ணாமலையாரை நினைத்து நம்ம அந்த கார்த்திகை தீபத்தை வீடுகளில் போது நம் வாழ்க்கையில் இருள் நீங்கி புதிய ஒளி பிறக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய நம்பிக்கை த நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி விளக்கேற்றுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்